வணக்கம், நான் உங்கள் தேவராஜா. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு நண்பர் கமெண்டில் கேட்ட கேள்விக்கு பதில தான் சொல்ல போகிறோம். ஸோ அவர் என்ன கேட்டிருக்காரு அப்படின்னா, நான் 20 வருஷமாக மளிகை கடை நடத்திக்கிட்டு இருக்கோம், ஆனால் இப்போ வந்து வியாபாரம் டல்லாக இருக்குது, அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்ட்டு கேட்டிருக்காரு. ஸோ இந்த கேள்விக்கு இவருக்கு இந்த கமெண்ட் அனுப்புறதுக்கு முன்னாடியே எனக்கு தெரிஞ்ச மளிகடை நண்பர் வந்து ஒரு இடத்துல கடை வச்சுருக்காரு. ஸோ அவர்கிட்ட வந்து எதாச்சும் இன்றைக்கி பேசிக்கிட்டு இருக்கும்போது சொன்ன பதில். ஸோ இவர் கேட்ட கேள்விக்கும் இதில் பதில் இருக்குது. ஸோ அவர்கிட்ட வந்து நம்ம பேசிக்கிட்டு இருக்கும்போது, என்னென்ன மளிகை கடை வந்து இப்போ எப்படி உங்கள் கடை எப்படி வியாபாரம் போய்கிட்டு இருக்கு அப்படின்னு கேட்கும்போது, அவர் சொன்ன முதல் வார்த்தையே, ஏன்னா எனக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லை, நாங்கள் வந்து 16 வருஷமாக அந்த இடத்துல மளிகை கடை நடத்திக்கிட்டு இருக்கோம். ஸோ எனக்கு வந்து முழுக்க முழுக்க பழக்கத்தை வச்சு தான் வந்து வியாபாரம் நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ 16 வருஷம் போது ஸ்டார்டிங்கில் வந்து எங்கள் அண்ணன் நடத்திக்கிட்டு இருந்தார், இப்போ ஒரு 10 வருஷமாக நான் நடத்திக்கிட்டு இருக்கேன். பக்கத்திலே வந்து 2 கடை மாறி இருக்கும், இப்போவும் வேறு அது பக்கத்தில் மாற போகிறோம். ஸோ நாங்கள் பக்கத்திலே கொஞ்சம் பக்கத்திலே கூட மாறினாலும் கூட அதே கஸ்டமர் எல்லாமே எங்களுக்கு மறுபடியும் வந்துடுவாங்க, ஏன்னா முழுக்க முழுக்க எங்களோட பழக்க வழக்கத்தால் மட்டுமே வந்து வியாபாரம் நடந்துட்டுருக்கு. ஸோ எங்களுக்கு மட்டும் கிடையாது, மளிகடை வியாபாரம்னாலே பழக்க வழக்கத்தை வச்சு மட்டும்தான் அப்படின்னு அந்த ஃப்ரெண்டு சொன்னார். அது மட்டும் இல்லாமல் ரேட்டு வந்து நான் வந்து கம்மியாக கொடுப்பேன், பக்கத்தில் உள்ள எல்லா கடைகளை விட நம்மகிட்ட வந்து ரேட்டு கம்மியாக இருக்கும். ஸோ அதனாலேயும் நம்மகிட்ட வந்து கஸ்டமர் வந்து மாற மாட்டாங்க. ஒரு சில பொருட்கள் வந்து நம்ம வந்து வெளியே வந்து ரேட் அதிகமாக கொடுத்து வாங்கியிருந்தாலும் கூட நம்ம வாங்கின விலைக்கே கொடுப்பேன். ஸோ நம்ம வியாபாரம் வந்து தக்க வைக்கிறதுக்காண்டி பழக்க வழக்கமும் விலைவாசியும் வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு அவர் சொன்னார். இப்போ இந்த நண்பர் கேட்ட கேள்விக்கு நம்ம பதிலுக்கு வரோம். ஸோ 20 வருஷம் நடத்தியிருக்காங்க. ஸோ அதில் என்ன தவறுகள் செஞ்சோம் அப்படின்ட்டு நம்ம வந்து யோசித்து பார்க்கணும். ஸோ அப்படி இல்லையா, ஒரு பிரச்சனையும் இல்லை, நம்ம இப்போ தான் புதுசாக ஆரம்பிச்சிருக்கிற மாதிரி அந்த மைண்ட் செட்டை வச்சுக்கிட்டு புதுசாக நம்ம வந்து கடை ஆரம்பித்து என்னெல்லாம் பண்ணுவோமோ அந்த மாதிரி விஷயத்தை செய்யுங்க. ஸோ ரேட்டை வந்து நம்ம பக்கத்தில் இருக்கிற கடைங்களை விட நம்ம கம்மியாக கொடுக்குற மாதிரி பாருங்கள். ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு தெரியாமே கூட நீங்கள் வாங்கக்கூடிய ஹோல்சேல் கடையில் விலை கூட போடுற கடையாக கூட இருக்கலாம். ஸோ அதனால் நம்ம வந்து கடையை மாற்றுங்க, விலை பொருள் வந்து எங்கே கம்மியாக கிடையாதோ பார்த்து அதுக்கேற்ற மாதிரி வாங்கி நீங்கள் வந்து ரேட்டு கம்மியாக கொடுக்கும்போது கண்டிப்பாக உங்கள்கிட்ட வந்து வியாபாரம் பெருகும். அதே சமயம் நீங்கள் கூட ஏதாவது வேறு ஏதாவது எக்ஸ்ட்ரா சேர்த்து பண்ணுற மாதிரி வாய்ப்பு இருந்தால் உங்கள் ஏரியாவில், அது என்ன சேர்த்து பண்ணலாம், தண்ணி கேன் பிஸ்னஸ் பண்ணலாம், வேறு ஏதாவது அந்த மாதிரி மளிகையிலே வச்சு பண்ணக்கூடிய காய்கறி நீங்கள் வச்சுலாமல் இருந்தீங்கன்னா காய்கறியையும் கொஞ்சம் நிறைய போட்டு பண்ண மாதிரி பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி உங்கள் ஏரியாவில் உங்கள் மளிகை கடையில் வேறு என்ன எக்ஸ்ட்ரா போட்டு பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஏதாவது சேர்த்து செஞ்சு பார்க்கலாம். ஸோ டைமிங்லாம் வந்து லேட்டாக துறைக்கிறீங்க, மத்தியானம் அடைக்கிறீங்க, எந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏதாவது நீங்கள் செஞ்சுருந்தால் அதை மாற்றி பண்ணுங்கள். டைம் லேட்டாக துறக்கிறதா இருந்தால் சீக்கிரம் துறங்க, மத்தியானம் கடை அடைக்கிறதா இருந்தால் அடைக்காமல் வச்சு பாருங்கள். ஸோ ரேட்டு கம்மியாக கொடுத்து ஹோம் டெலிவரி கான்செப்டை கொண்டு வாங்க. ஹோம் டெலிவரி கான்செப்ட் வந்து நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து பிஸ்னஸ் குரோத் ஆக ஆரம்பிக்கும். ஸோ ஒருத்தரை பார்த்து பரவாயில்லையப்பா, அவங்க ரேட்டும் கம்மியாக போட்டு வீட்லேயும் கொண்டு வந்து தராங்க அப்படின்ற மாதிரி விஷயங்கள் உங்கள் ஏரியா ஃபுல்லாகவே தெரிய ஆரம்பிச்சிச்சின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இதை வச்சு பிஸ்னஸ் குரோத் ஆக செய்யும். ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள். சின்ன பசங்க ஐட்டெல்லாம் கொஞ்சம் வாங்கிவிங்க, ஏன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல்லாம் இல்லாமல் இருக்கிறதுனால எல்லாம் வீட்டில் இருப்பாங்க, விளையாட்டுகள் அதிகமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரியான சின்ன சின்ன டாய்ஸ்லாம் வருது, 5 ரூபா 10 ரூபா அந்த மாதிரி டாய்ஸ்கள்லாம் வந்து நிறைய வருது. ஸோ அதில் மார்ஜினும் கிடைக்கும். நீங்கள் அந்த மாதிரி பொருட்கள் வாங்கி வைக்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, உங்கள்கிட்ட வந்து டாய்ஸ்லாம் அதிகமாக இருக்கிறதுனால பசங்கள் வந்து வந்து வரும்போது அவங்க பசங்கள்கிட்ட பேரண்ட்ஸ் ஏதாவது வாங்கிட்டு வர சொன்னால் வேறு கடைக்கு போகாமல் உங்கள் கடைக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. ஸோ இந்த ட்ரிக்ஸ் நாங்களாம் யூஸ் பண்ணி பார்த்துருக்கோம். ஸோ இதையும் யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ இன்னொரு விஷயம் நம்ம வந்து முக்கியமாக நீங்கள் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் கடையை வந்து கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணுங்கள். பார்க்க வந்து ஒரு அட்ராக்ஷனாக இருக்கிற மாதிரி வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு புதுசாக இந்த கடை வேற ஆள் மாற்றி வச்சுருக்கிறாங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் தெரிகிற மாதிரி கொஞ்சம் மாற்றுங்க. ரேக் செட்லாம் கொஞ்சம் இருக்கிறது தான், புதுசாக எதுவும் வாங்க வேண்டாம், இருக்கிறதே கொஞ்சம் மாற்றி வெளியிலேருந்து பார்த்தா புதுசாக வச்சுருக்கிற மாதிரி ஒரு இதை க்ரியேட் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக வந்து ஆட்கள் வந்து தேடி வருவாங்க. ஸோ அதில் வந்து ரேட்டை வந்து நம்ம கரெக்டாக வச்சு விழுங்க, கஸ்டமர்கிட்ட நல்லா பேசுங்க, வியாபாரம் கண்டிப்பாக குரோத் ஆகும். ஸோ ஆரம்பத்துலேருந்தே வந்து நீங்கள் எந்த பொருளையும் வந்து கஸ்டமர் இப்போ வராங்க அப்படின்னா எல்லா பொருளும் இவங்கள்ட்ட இருக்கிற மாதிரி ப்ராடக்ட் வந்து எல்லா ப்ராடக்ட்டும் இருக்கணும். ஸோ மெயின் வந்து இது கூட ஒரு மெயின் காரணமாக இருக்கலாம். ஸோ நிறைய கடைகள் வந்து வியாபாரம் இல்லாமல் போனதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்னா, சரக்கு வந்து முழுசாக வந்து இப்போ ஒருத்தர் கஸ்டமர் வராங்க, 10 பொருள் வாங்க வராங்க அப்படின்னா 8 பொருள் தான் நம்மகிட்ட இருக்குது அப்படின்னும் போது என்ன பண்ணுவாங்கன்னா 1 நேரம் 2 நேரம் 3 நேரம் பார்ப்பாங்க. ஸோ
நாலாவது நேரம் இவங்ககிட்ட போனால் எல்லா பொருளும் கிடைக்க மாட்டேங்குது, அப்போ எல்லா பொருளும் கிடைக்கிற இடத்துல போய் வாங்கிடலாம் அப்படின்ற மாதிரி மாறிடும். ஸோ அதையும் வந்து நீங்கள் கண்டிப்பாக கடைபிடிக்கணும். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு மட்டும் கிடையாது, மளிகை கடை நடத்துகிற நிறைய பேருக்கு வந்து இது ஒரு நல்ல ஒரு டிப்ஸாக இருக்கும். ஸோ எனக்கு நடந்த சில விஷயங்களை வச்சு தான் நான் இந்த பதில் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தயவு செஞ்சு சப்ஸ்கிரைபர் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.